ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நோ ஐடியா தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வாழ செய்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ. நீங்கள் என்ன பார்ட் 1 வீடியோ பார்க்கலனா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்து இந்த பார்ட் 2 வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வீடியோவில் நம்ம கடைசியாக பார்த்தது ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம வாலெட்டோட பாட்டமில் ஒட்டியிருப்போம். அதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஆனால் அந்த சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம மேலே சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து டாப்பில் பிரிச்சிருப்போம். ஸோ அது இந்த மாதிரி கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும் சைஸ். இதில் வந்து ரெண்டு சிம் கார்டு வச்சுக்கிற மாதிரி நான் வந்து செய்ய போகிறேன். அப்புறமா ஒரு சிம் வச்சுக்கிற டூல் வச்சுக்கிற மாதிரி நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு சிம் கார்டு ஸ்லாட்ஸை மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம் கார்டு வைக்கிறதுக்கான ஸ்லாட்ஸை மட்டும் நான் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து நமக்கு தேவையில்லாத ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்லாட்ஸை வந்து நம்ம முன்னாடி கட் பண்ணியிருப்போம். ஒரு ஈக்குவலாக ரெண்டு பீஸ் கட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதில் இன்னொரு பேலன்ஸ் இருக்கும், அதில் வந்து இந்த ஸ்லாட்ஸை வந்து கரெக்டாக ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கோமான்னு. நான் வந்து அந்த ஸ்லாட்ஸில் வந்து நான் சிம்மை வந்து வச்சு பார்க்குறேன், கரெக்டாக கட் பண்ணிடுறேன் நான். கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. அந்த செகண்ட் ஸ்லாட்லேயும் வந்து கரெக்டாக செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஸ்லாட்லேயுமே வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக தான் கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நான் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம சிம்மெஜெக்டர் டூலை வந்து ஃபிட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக உங்கள் சிம்மெஜெக்டர் டூலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை கட் பண்ண அந்த சின்ன ரெக்டாங்கிள் பீஸை வந்து நம்ம அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஒட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இதில் இந்த மாதிரி தான் வந்து நம்ம சிமெஜெக்டர் டூலை ஃபிட் பண்ணோம். ஸோ இதை வந்து கழட்டி ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ட்ரேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்ரோ டாப் கார்னரில் ஒட்டணும். ஸோ அதை ஒட்டும் போது நமக்கு அடியில் வந்து நம்ம அப்படியே ஒட்டோம்னா அடியில் கேப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம சிம் கார்டை வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அதை ஃபிட் பண்ணி வைக்கும்போது மேலே வந்து லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ப்ரெஷனால் வந்து உள்ளே வந்து அப்படியே நொடுங்கி போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக சின்னதாக ஒரு ஸ்டெப்பை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நான் வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை ஒட்டினா வந்து எந்த இதுவுமே வந்து வராது, எந்த டேமேஜ் ஆகாது. நான் ரெண்டு ஸ்டெப் வந்து ஒட்டியிருக்கேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒட்டிட்டோம்னா நம்ம என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் உள்ளே வந்து நொடுங்கி போகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இது வந்து நல்லாவே வந்து ஒட்டியாச்சு. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் காய வச்சிடலாம். இப்போ வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சு. இப்போ நல்லா வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அப்படியே வந்து தூக்கி ஓரமாக வந்து வச்சிடலாம். ஸோ இது ஓரமாக வச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த பேப்பரில் செஞ்ச மெட்டீரியல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம டிஸ்பிளேயில் வந்து நம்ம ஸ்டிப் வந்து ஒட்ட போகிறோம். அதாவது காம்பவுண்ட் வால் மாதிரி அந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அது எதுக்குன்னா அப்போ தான் வந்து டிஸ்பிளேயை வந்து நம்ம வாலெட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம கேப் வந்து விட்டுருப்போம். ஸோ அதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து இந்த நம்ம மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே 0.7 சென்டிமீட்டரில் ஸ்டிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.7 சென்டிமீட்டர் வித் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்டிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ஒன்றா சேர்த்து ஒட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வளைச்சி வச்சதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ரெண்டு ஸ்டிப்புக்கு நடுவில் கேப் இருக்கும் நம்மளோட வாலெட்டில். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து நீங்கள் ஏதோ வந்து சிஸ்டர்ஸ் வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து வேறு யூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்டிப்பை நம்ம அந்த வாலத்தில் இருக்கிற ரெண்டு ஸ்டிப்புக்குமே நடுவில் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம டிஸ்பிளே வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ஃபிட் பண்ண அந்த ஸ்டிப்பில் மட்டும் கம் போட்டுக்கலாம். அதாவது ரெண்டுக்கும் நடுவில் ஃபிட் பண்ண ஸ்டிப்பில் மட்டும் கம் போட்டுக்கோங்க. அப்படி வந்து சைட்லலாம் வந்து போட்டிங்கன்னா டிஸ்பிளே ஓட்டும் போது அப்படியே உள்ளே வந்து ஒட்டிக்கும், நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து இது மேலே ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம்னா, ஜஸ்ட் வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ஷனுக்காக தான். நம்ம வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டின அந்த ஸ்டிப் வந்து அப்படி இதில் வந்து ஒட்டியிருக்கும். இப்படி பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ஃபினிஷிங்கும் நல்லா வரும், நல்லாவே வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஃபைனல் அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்போ நம்ம கேப் விட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த சின்ன ஸ்டெப் வந்து அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு மேலே கம் அப்ளை பண்ணி டிஸ்பிளே மேலே வந்து நான்
அப்படியே வந்து ஒட்டிட்டோம்னா அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த ஸ்டெப் வந்து அதில் ஒட்டிக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த அளவுமே வந்து மாறாது, எந்த இதுவுமே வந்து பிரச்சனை இருக்காது. இது வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியானவே. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாகவே வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்டெப்பையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்பிளே வந்து ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பொறுமையாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒட்டினது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம டிஸ்பிளே வந்து நம்ம வாலத்தில் வந்து ஃபிட் பண்ணால் எதுவுமே வந்து மாறாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்குலாம் வந்து ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். ஸோ ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உள்ளே போனீங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே லைட்டாக வந்து அமைக்கி விட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், அழகாக வந்து உள்ளே போயிடும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருக்கிறேன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து சைட்லலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரினா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சாச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து நம்ம அனபாண்டு வந்து ஊற்ற போகிறோம். நம்ம ஏன் அனபாண்டு ஊற்றுறோம்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது பேப்பர், அந்த பேப்பர் வந்து ரொம்ப லைட்டான மெட்டீரியல், அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ மேலே வந்து நம்ம இதுக்கு மேலே மேலும் மேலும் ஒர்க் பண்ணும்போது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அனபாண்டு ஊற்றிட்டா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லேயர் வந்து க்ரியேட் ஆகும், அது வந்து நம்ம பேப்பரை வந்து செக்யூராக வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே தூக்கி ஓரமாக வச்சிடலாம், அது நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ இந்த வாலெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கேமரா மாடியில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஏற்கனவே பிரிண்ட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட வந்து டிஎம்ல வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம அந்த கேமரா மாடியில் மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கட் பண்ணியாச்சு. இந்த நீட்டாக கட் பண்ணதை நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கணுமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேமரா மாடியில் அழகாக நம்ம செஞ்சு வச்ச மெட்டீரியலை ஒட்டி அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட் வந்து நம்ம மெட்டீரியலை ஒட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா மாடியில் மட்டும் நான் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோமான்னு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறது வந்து நல்லது, செய்கிறதுக்கு முன்னாடியே அவள் செஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக வந்து 1 மில்லிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட மெஷர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த கேமரா மாடியில் வந்து நம்ம கேமரா வந்து ஓட்டணும். ஸோ அந்த கேமரா வந்து ஓட்டுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமரா வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதாவது 3 சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டில் இருக்கிற அந்த மெஷர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க, அதை வந்து ரெஃபர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 கேமரா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் வந்து ஓட்டணும். ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்க்க வந்து ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஓரமாக வச்சிடலாம். இந்த மாடியில் வந்து நம்ம இப்போ தேவையில்லை, ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம உள்ளே ஃபுல்லாக அந்த வாலெட் ஃபுல்லாகவே வந்து நம்ம பிளாக் கலர் பேப்பரால் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலரில் வேணால் கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில்வர் கலர் ஐஃபோன் செய்கிறதுனால நான் பிளாக் கலர் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி எந்த கலரில் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து எந்த கலருக்கு பிளாக் கலர் உள்ளே போட்டாலும் ரொம்பவே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த கலர் ஐஃபோன் செஞ்சீங்கனாலும் உள்ளே பிளாக் போட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பிளாக் கலரே வந்து நான் உள்ளே ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்க்க நல்லாயிருக்கு. இதை தூக்கி அப்படியே ஓரமாக வீசிருங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் வந்து ஓட்ட போகிறோம். ஏன்னா டிஸ்பிளே வந்து பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு புதுசாக இந்த வால்பேப்பர் ஐஃபோனோட வால்பேப்பர் கூட நீங்கள் வந்து அது மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து டிஸ்பிளே பிளாக்காக இருக்கிற மாதிரி வந்து நான் செஞ்சுக்கிறேன். ஸோ வந்து இப்போது இந்த பிளாக் கலர் பேப்பரை வந்து அப்படியே நம்ம வந்து டிஸ்பிளே மேலே ஒட்டிக்கலாம். எந்த சுருக்கமுமே இல்லாமல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேல பிளாக் கலர் கலர் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒட்டியாச்சு. அண்ட் இது ஒட்டினதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஓஹெச்பி ஷீட் தேவை. ஸோ அதனால் நான் வந்து ஓஹெச்பி ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஓஹெச்பி ஷீட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்பிளே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம். ஸோ டிஸ்பிளேயோட அந்த கிளாஸி எஃபெக்ட்டுக்காக தான். ஸோ இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்பி சைடு ஒட்டியாச்சு, இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சு. என்னடா இது பார்க்க ரொம்ப கசகசன் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஓஎஸ்பி சீட்டில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஆக்சுவலாக இதில் தான் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மேலே டெம்பர் ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பருமே இந்த ஷேப்பில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னால் பிளாக் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு பார்க்க ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு டிஸ்பிளே லுக் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நம்ம முன்னாடி ஓட்டின ஓஎஸ்பி ஷீட் வந்து அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நல்லா வந்து அமுத்தி ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் டிஸ்பிளேலுக்கு வந்து நல்லா பக்காவாக வந்து கிடச்சிருச்சு. ஸோ வந்து அப்படியே வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வாலெட்டோட அந்த பேக், அதாவது ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸோட அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து சில்வரா க்ரே கலரில் தான் இருக்கும் அது. ஸோ அதனால் க்ரே கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது பார்க்க வந்து க்ரே கலர் இருக்காது, உங்களுக்கும் தெரியாது இதில் வந்து பார்க்கும்போது. ஸோ நான் வந்து இதை வந்து இந்த ஐஃபோன் பின்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்டும் போது கையை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒட்டுங்க, ஏன்னா வந்து அந்த கம்மோட ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து அவ்வளோதான் ஒட்டியாச்சு. ஸோ பின்னாடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சிங்கன்னா வந்து மேலே வந்து அழுக்கு எதோ ஒட்டிக்குச்சுன்னா அப்போ பார்க்க வந்து நல்லா இருக்காது. இது ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் வந்து ஓஹெச்பி ஷீட்டை வந்து நான் ஒட்டிட்டேன் கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து பாருங்கள் நல்லா கிளாஸியான எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சப்போஸ் இந்த அந்த பேப்பர் வந்து நம்ம மேலே ஒட்டிட்டு நீங்கள் ஓஹெச்பி ஷீட் ஒட்டும் போது ஸ்டெயின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டுங்க, அப்படி இல்லாமல் வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இது ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த கேமரா மாடியில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேமரா மாடியில் வந்து எடுத்துகிட்டு அதே நம்ம ப்ரிண்ட் பண்ணி வச்சா அந்த கிரே கலர் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து இதில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டி அதையுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேமரா மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரே கலர் பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. இது ஒட்டினதுக்கப்புறமா அப்படியே இது வந்து தூக்கி அப்படியே ஓஎஸ்பி ஷீட்டில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது ஒட்டும் போது அப்படி தான் கையில் இருந்து ஸ்டெயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது, பார்க்க அங்கங்கே அழுக்கழுக்காக தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஓஎஸ்பி ஷீட்டில் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓஎஸ்பி சீட்டில் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடியில் வந்து கரெக்டாக ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அளவு வந்து எடுத்து ஒட்டிக்கோங்க. ஸோ டாப்பு அண்ட் சைடு ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm கேப் தான் விட்டு ஒட்டணும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ வந்து அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இந்த கேப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாடியில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபெவிகால் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டுருங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து ஊற்றி நம்ம வந்து காய வைக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றி இதை அப்படியே வந்து காய வச்சிடலாம். இதோட பார்ட் 2 வீடியோ வந்து முடிஞ்சுது. பேலன்ஸை பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்ட் 3 வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்ருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ பற்றின ஏதோ கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ட் 3 வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி அண்ட் குட் பை.